தனது கேப்டன்களை காட்சியில் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா கிடைக்குமார். முக்கிய செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசலில் நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ். மத்திய மாநில அரசுகள் அளித்த உறுதிமொழியை ஏற்று போராட்ட குழு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி வாகை சூடப்போவது யார்? பலத்த பாதுகாப்புடன் நாளை வாக்கு எண்ணிக்கை. சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரத்தில் 4வது நாளாக நீடிக்கும் போராட்டம். இலங்கை கடற்படை மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கான பிரசவ கால விடுமுறை 26 வாரமாக அதிகரிப்பு. மக்களவையில் நிறைவேறியது மசோதா. வெளிநாடு புறப்பட்டு சென்றார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி. உடல்நலக்குறைவை அடுத்து பரிசோதனைக்காக பயணம். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் தகுதி பட்டியல் இன்று வெளியீடு. காலை 10 மணி முதல் 20 தேதி இரவு 10 மணி வரை ஆன்லைனில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என அறிவிப்பு. பயிர்கடன் கட்ட முடியாததால் நெல்லையில் விவசாயி தற்கொலை. நெருக்கடி கொடுத்த வங்கி அதிகாரி மீது வழக்கு பதிவு. விரிவான செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நெடுவாசலில் நடந்து வந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்துவதை எதிர்த்து நெடுவாசல் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 22 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வந்தது. போராட்டக் குழுவினருடன் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தன. போராட்டக் குழுவின் பிரதிநிதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனிடையே நெடுவாசலில் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்டக் குழுவினர் மத்தியில் பேசிய அவர், மக்கள் எதிர்க்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு திணிக்காது என்று உறுதியளித்தார். அதேபோல மாநில அரசும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்தது. இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் உறுதியை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு போராட்டக்குழு சந்திப்பின் போது இப்பகுதிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்ற அறிக்கையும் உறுதிமொழியும் அளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் நேராக போராட்டக் களத்திற்கே வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திக்க போராட்டக் குழுவினரை அழைத்து செல்ல உறுதியளித்திருக்கிறார். மாசு கட்டுப்பாடு வாரியத்திலிருந்தும் சுற்றுப்புறச்சூழல் துறையிலிருந்து நாங்கள் எந்த அனுமதியும் கொடுக்க மாட்டோம். மெயினாக இபி மெயினாக மின்சாரம் வந்து இந்த திட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம்னு முதல்வர் மூலமாக நம்ம மாநில அமைச்சர் மைனிங். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான தங்கள் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறாவிட்டால் 100 மடங்கு வேகத்துடன் மீண்டும் போராட்டம் தொடரும் என்று நெடுவாசல் போராட்டக் குழுவினர் எச்சரித்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநில சட்டசபை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தை தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என கருத்துக் கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசம், கோவா, உத்தரகாண்ட், மணிப்பூர் மற்றும் பஞ்சாப் ஆகிய 5 மாநில தேர்தல் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தை தவிர மற்ற 4 மாநிலங்களில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்துக் கணிப்பு வெளிவந்துள்ளது. அதேபோல் கோவா மாநிலத்தில் பாஜக 18 இடங்களும், காங்கிரஸ் 15 இடங்களும், ஆம் ஆத்மிக்கு 2 இடங்களும், மற்ற கட்சிகள் 5 இடங்களை பிடிக்கும் என தெரியவந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் பாஜக சம இடங்களை பிடிக்கும் என்றும் மற்ற கட்சிகளின் ஆதரவை பொறுத்து இங்கு ஆட்சி அமையும் என்று கூறப்படுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் பாஜக அதிக இடங்களை பிடித்தாலும் ஆட்சிக்கு தேவையான 31 இடங்களை பிடிப்பது கடினம் என்பதால் அங்கு இழுபறி நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை ஆம் ஆத்மி அதிக இடங்களை பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரியவந்துள்ளது.
இந்த மாநிலத்தில் பாஜகவுக்கு படுதோல்வி கிடைக்கும் என்று தெரிகிறது. இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரத்தில் நான்காவது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிரிட்ஜோ என்ற மீனவர் கடந்த திங்கட்கிழமை இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் அட்டுழியத்தை கண்டித்து ராமேஸ்வர தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு சார்பில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தில் உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக்குழு அறிவித்துள்ளது. மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும், பிரிட்ஜோவில் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்குழு வலியுறுத்தியுள்ளது. நமது மீனவ தொழிலாளிகள் சுடப்பட்ட நிலையிலே அவர் அந்த இடத்தில் இறந்திருக்கிறார். இன்னொருவர் காயப்பட்டு புகழை விட்டு பரிசோதனையிலே அனுப்பி சிகிச்சை பெற்றிருக்கிறார். இதை கண்டித்து நாங்கள் தொடர் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது நடக்கும்போது போராட்டம் அமைதியான போராட்டம், விடுதலையான போராட்டம். எங்களுக்கு இது போன்ற ஒரு தொடர்களை நடக்கக்கூடாது. இது போன்ற உயிர் புலியை நாங்கள் மீண்டும் கொடுக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, எங்களுடைய பாரம்பரிய கடல் மீன்பிடிக்கும் பகுதி எங்களுக்கும் உரிமை, அதாவது அவர்களுக்கு உரிமை இருப்பது போல் எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு எங்களுடைய மீன்பிடித்தொழில் சிறப்பாக நடைபெற மத்திய மாநில அரசுக்கு உறுதியளிக்க வேண்டும். இதனிடையே இலங்கை சிறையில் 85 மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பயிர்க்கடனை கட்ட வங்கி அதிகாரிகள் கொடுத்த நெருக்கடியால் விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நெல்லையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே உள்ள கீழப்பிள்ளையார்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி வேம்பு கிருஷ்ணன். இவர் கடந்த 2007-2008 ஆண்டில் மானூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பயிர்க்கடன் பெற்றுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் அவர் இந்த கடனை அடைத்துள்ளார். மேலும் நெற்பயிருக்காக வாங்கிய 90,000 ரூபாய் கடனை கடந்த சில ஆண்டுகளாக போதிய விளைச்சல் இல்லாததாலும் உடல்நலக் குறைவு காரணமாகவும் கட்ட முடியாமல் போனது. இந்நிலையில் 50,000 அடகு வைத்த மனைவியின் தாலிச் செயினை மீட்க வங்கிக்கு சென்றார். அப்போது பயிர்க்கடனை தந்தால்தான் செயினை திருப்பித் தர முடியும் என்று வங்கி மேலாளர் தெரிவித்துள்ளார். வங்கியில் 3 மணி நேரம் போராடிய வேம்பு கிருஷ்ணனால் மனைவியின் தாலிச்செயினை மீட்க முடியாமல் போனது. இதனால் மனமுடைந்த வேம்பு கிருஷ்ணன் நெல்லை டவுனில் உள்ள தனது மகன் வீட்டில் விஷம் மருந்து தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக வங்கி அதிகாரிகள் கொடுத்த நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் ஒன்றையும் அவர் எழுதி வைத்துள்ளார். அந்த கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் வங்கி அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை சேப்பாக்கத்தில் இன்று மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் பாண்டியன், வறட்சியால் தமிழகத்தில் உயிரிழந்த 275 விவசாயிகளின் மரணத்திற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். மேலும் நீதி கேட்டு சென்னையில் இன்று காலை நடைபெறும் கண்ணீர் அஞ்சலி போராட்டத்தில் உயிரிழந்த 275 விவசாயிகளின் புகைப்படங்களை வைக்க இருப்பதாக தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசியல் கட்சிகள் என்று அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்வார்கள் என்று பி ஆர் பாண்டியன் அப்போது தெரிவித்தார். 275 மேற்பட்ட விவசாயிகள் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். இதற்கான நிவாரணம் கேட்டு பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 17 குடும்பங்களுக்கு மட்டும் நிவாரணம் வழங்கிவிட்டு மற்ற இறந்த குடும்பங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு செய்து விரைவில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுவரையும் வழங்கப்படவில்லை. இந்த 275 விவசாயிகளுடைய புகைப்படங்களை சென்னை ஆளுநர் மாளிகை முன் சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகில் காவல்துறை வழங்கிய அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இவர்களுடைய புகைப்படங்களை திறந்து வைத்து நீதி கேட்டு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து மாபெரும் போராட்டத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசியல் கட்சிகள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். மாலை 3 மணியளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார்.
வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு வைக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கும் திட்டத்தை எஸ்பிஐ வங்கி மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிப்பதை எஸ்பிஐ வங்கி 2012 ரத்து செய்தது. இந்நிலையில் மீண்டும் இத்திட்டத்தை ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்த உள்ளதாக கடந்த வாரம் அறிவித்தது. இதன்படி பெருநகரங்கள், நகரங்கள், புறநகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள வங்கியில் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சமாக முறையே 5,000, 3,000, 2,000 மற்றும் 1,000 ரூபாய் இருப்பை தங்கள் சேமிப்பு கணக்கில் பராமரிக்க வேண்டும் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்தது. இல்லையென்றால் அபராதத்துடன் சேர்த்து சேவை வரி வசூலிக்கப்படும் என்று எஸ்பிஐ வங்கி அறிவித்தது. இத்திட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் அபராதம் விதிக்கும் திட்டத்தை திரும்பப் பெறுமாறு எஸ்பிஐக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்த திட்டத்தை எஸ்பிஐ வங்கி மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியினர். செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கோவில் திருவிழாவின்போது இரு சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 4 படுகாயமடைந்தனர். குமாரபாளையம் அருகே ரங்கனூர் பகுதியில் கடந்த 3 முன்பு உயர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. இதனையடுத்து கோவில் திருவிழாவில் தங்களை அனுமதிக்க கோரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் குமாரபாளையம் வட்டாட்சியர் ரகுநாதன் இருதரப்பினரையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தையை நடத்தினார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கோவில் திருவிழாவின்போது காதல் திருமணம் செய்து கொண்ட இளைஞரையும் அவரது உறவினர்களையும் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்தவர்கள் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். குழந்தைங்களெல்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு வர வேண்டாம்னு சொல்றாங்க. அப்புறம் போறப்போவெல்லாம் சும்மா பிடிச்சி மிரட்டுறது, சும்மா சத்தம் போடுறது அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு 15 பேர் தான் இருக்கோம். இப்ப மேரேஜ் பண்ணது எங்க அண்ணன் தான். அவங்களை பிடிச்சி அடிச்சுட்டாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரு பாதுகாப்பே இல்லை. அவங்க வந்து என்னங்க, மாவிளக்கு தட்டையெல்லாம் எட்டி உதைக்கிறது. அவங்க எல்லாம் எட்டி வதச்சு அதை போய் அவங்க போலீஸ் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட கேட்கல. ஒரு குழந்தை, சின்ன குழந்தைய எட்டி வதச்சு அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. வயிற்று மேல வீங்கிருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி போறேன், போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. மீண்டும் மோதல் ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் 100 மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மருத்துவ பரிசோதனைக்காக வெளிநாட்டுக்கு சென்றார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருகிறார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது உடல்நலம் குன்றியதால் டெல்லிக்கு விமானத்தில் அழைத்துச் செல்லப்பட்டு ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நலக் குறைவு காரணமாக நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்த அவர் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. இந்நிலையில் சிகிச்சைக்காக அவர் மீண்டும் வெளிநாடு புறப்பட்டு சென்றுள்ளார். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது காண்போம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் தகுதி பட்டியல் ஆசிரியர் தேர்வாணைய இணையதளத்தில் இன்று வெளியிடப்படுகிறது. 2012, 2013 மற்றும் சிறப்பு தகுதி தேர்வு 2016 தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியல் www.trb.tn.nic.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தங்கள் அசல் விவரங்களின் மூலம் இணையதளத்தில் விவரங்களை சரிபார்த்து புகைப்படம் மற்றும் கையொப்பம் இட்டு உறுதி சான்று அளிக்க வேண்டும். காலை 10 முதல் 20 இரவு 10 வரை இணையதளத்தில் சரிபார்த்து ஆன்லைனில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்களுக்கான பிரசவ கால விடுமுறை 26 அதிகரிக்க வகை செய்யும் திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கான பிரசவ கால விடுப்பு 12 இருந்து 26 அதிகரிக்க வழி செய்யும் மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து உறுப்பினர்களின் விவாதங்களுக்கு பிறகு இம்மசோதா நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது.
இதே மசோதா கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது என நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். அமெரிக்காவில் இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமெரிக்காவில் இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது என்றும் இந்த பிரச்சினையை மத்திய அரசு மிக தீவிரமாக கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக அடுத்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார். நெடுவாசலில் போராட்டம் கைவிடப்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பற்றி கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் அளித்தும் மீனவ அமைப்பினர் சந்திக்கவில்லை என்றும் மீனவர்களை யார் இயக்குகின்றனர் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி வேண்டுகோள் வைத்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 142 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் கடும் வறட்சி நிலவுவதால் பொதுமக்கள் குடிநீரை வீணாக்காமல் சிக்கனமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வேலுமணி அப்போது கேட்டுக் கொண்டுள்ளார். கடுமையான வறட்சியான சூழ்நிலை என்று அனைவருக்கும் தெரியும். சிக்கனம் எந்த முறையில் சிக்கனம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு இதை வெளியிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு வீடு வீடாக பொதுமக்களுக்கு இதை கொடுக்கப் போகிறோம். அதே போல ஆட்டோ பிரச்சாரம், இதே போல இந்த கையேடுகள், இன்னும் பல வகைகளிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையிலே நம்முடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. திரைப்பட தயாரிப்பாளர் போத்ராவுக்கு எதிராக விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்று பிரபல நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். சென்னையில் பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு மொட்டை சிவா கேட்ட சிவா படம் வெளியானது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இந்த தடைகளுக்கு காரணமாக விளங்கிய போத்ராவை எதிர்த்து இன்னும் 2 நாட்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். இப்போ நான் பண்ற இப்போ இங்க வந்து இந்த மீட்டிங் வந்து என் படத்துக்காக இல்லை, என் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு பெரிய படம் விட்டு கொடுக்குறோம், இவங்க இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாம் ஓகே. ஒரு சின்ன ப்ரொடியூசர் மாட்டினா என்ன சார் ஆகும்? அடுத்த படத்துக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சார் நான் போராடுறேன். இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர் எப்படியாப்பட்டவர் எல்லாருக்கும் சொல்லி நான் போய் கமிஷனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சீக்கிரமா பார்த்து கூட சொல்ல போறோம். பொள்ளாச்சி போத்தனூர் அகல ரயில் பாதையில் கிணத்துக்கடவு வரையில் ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் இருந்து கிணத்துக்கடவு வரை 30 கிலோமீட்டர் நடைபெற்ற சோதனை ஓட்டத்தை தலைமை பொறியாளர் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மேலும் பொள்ளாச்சி போத்தனூர் இடையே 330 கோடி ரூபாய் மதிப்பில் அகல ரயில் பாதை அமைக்கும் பணி தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை அகரத்தைச் சேர்ந்த ரமாதேவி என்பவர் கடந்த 6ஆம் தேதி உறவினர்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியபோது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்து 2 பேரால் தாக்கப்பட்டார். பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி மற்றும் செயினை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட ரமாதேவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள குடிசை வீடுகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் 4 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகியது. வீடுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்கள் சாலையில் தஞ்சமடைந்துள்ளனர். தங்களுக்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்க அக்கா வீடு இது. ஒரு ஃபயர் இன்ஜின் போன் பண்ணாலும் 3/4 பேச்சு வராங்க, ஒரு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாலும் 1/2 பேச்சு வராங்க. இங்க இருந்து 132 வட்டத்துல இருக்கிற இளைஞர் அணி மட்டும் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க கட்டத்துக்கு துணி இல்லாம பக்கத்து வீட்டுல போயிட்டு படுக்கிறதுக்கா இடம் இல்லாம பக்கத்து வீட்டுல துணியை வாங்கி வந்து கையில வச்சுருக்கிறோம். தேகரன் சட்டமன்ற ஒரு சத்தியா சொல்லிட்டு போயிருக்காரு. காலைல 7 மணிக்கு வந்து பாப்பாங்கன்ட்டு அவர் கார்ல ஏறி போறாரு. 3000 ரூபாய் குத்துக்கிறாரு. 3000 ரூபாய் நாங்க என்ன பண்ண முடியும்?
சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் திரு காசியுடன். தொடர்ந்து விரைவு செய்திகளை காணலாம். ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநரை கண்டித்து வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு மத்திய வங்கி பணியாளர்களை பொறுப்பாக்கி விளக்கம் ஏதும் கேட்காமல் பணிகளை நீக்கம் செய்வது, அலுவலக கோப்புகளின் மீது உடனடியாக முடிவுகள் எடுக்காமல் காலம் தாழ்த்துவது போன்றவைகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சீமை கருவேல மரங்களை அடிப்பது குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கருவேல மரங்களை அழிப்பது குறித்தும் கருவேல மரங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு பதாகைகளை மாணவ மாணவிகள் கைகளில் ஏந்தி சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் தொடங்கிய இந்த பேரணி பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. நெல்லை மாவட்டம் தென்காசியில் மகான் சாகல் அமைந்த நாயகம் தர்காவில் 460 ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் அனைத்து மதத்தினரும் பங்கு பெறும் தீப அலங்கார நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. வருகிற 13 தேதி கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கரூரில் காலை முதலே வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் மாலையில் மேகம் இருந்த நிலையில் காணப்பட்டது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேரம் மழை கொட்டித்தீர்த்தனர். கரூர், சுங்ககேட், தாந்தோணிமலை, ராயனூர், காந்தி கிராமம் மற்றும் அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், மாயனூர் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதியில் பலத்த மழை பெய்தது. சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் நீலக்கரை மலர்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயார் நிலையில் உள்ளது. இந்த நீலக்கரை மலர்கள் வசந்த காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பூத்து குலுங்கும் போது மலைப்பகுதி முழுவதும் நீல நிலமாக மாறி காட்சியளிக்கும். இந்த மலர்களால்தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நீலக்கரை மலைத்தொடர்கள் என பெயர் வந்ததாக மூதாதையர்கள் கூறுகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள வள்ளிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. தொடக்க நிகழ்ச்சியாக பிரம்மோற்சவ தேரோட்டம் நடைபெற்றனர். இதில் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநில பக்தர்களும் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எழுந்தனர். அப்போது பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசம் பொங்க அரோகரா என கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை எலவனச்சூர் கோட்டை அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் 8 தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் செய்த மருத்துவர்கள் சாதனை படைத்தனர். பிறந்த 8 குழந்தைகளும் மற்றும் தாய்மார்களும் சுகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கொடைக்கானல் அருகே விவசாயிகளின் குடிசைகளை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். கொடைக்கானல் தவறுவேலி பகுதியில் தோட்டங்களின் நடுவே விவசாயிகள் குடிசைகளை அமைத்து தங்கி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் வீடுகளை நள்ளிரவில் மர்ம கும்பல் தீ வைத்து கொளுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வீடுகளை தீ வைத்து எரித்து சமூக விரோத கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆதார் கார்டு, குடும்ப அட்டை உள்பட அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து நாசமானது. சங்கனிவாடி கிராமத்தைச் சேர்ந்த பரசுராமனுக்கு சொந்தமான குடிசை வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தினர். எனினும் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் எரிந்து நாசமானது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் இருந்து ஹர்திக் பாண்டியா மட்டும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் முதல் 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 3வது மற்றும் 4வது போட்டிக்கான இந்திய அணி வீரர்கள் பட்டியலில்
பதினாறாவது வீரராக இருந்த ஹர்திக் பாண்டியா மட்டும் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். டிஆர்எஸ் சர்ச்சை தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் மீது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புகார் அளித்துள்ளது. பெங்களூரு டெஸ்டில் டிஆர்எஸ் முறையை பயன்படுத்த பெவிலியனில் இருந்த வீரர்களிடம் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் உதவி கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டிஆர்எஸ் சர்ச்சை தொடர்பாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் பீட்டர் ஹான்ஸ்காம்ப் ஆகியோர் மீது பிசிசிஐ தரப்பில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. ஒருமை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.